ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு த புதிய தென்றல் மல்டி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்லிகைப்பூ அந்த விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஃபேமஸ் தான். இது பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் பானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மல்லியை வந்து பயிர் செஞ்சு விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவரை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அந்த விவசாயம் வந்து நம்ம நேரடியாக சந்திக்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மல்லி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 ஆண்டு காலங்கள் ஆகுது. 5 ஆண்டு காலத்தை நான் வந்து மல்லி வச்சு, மல்லியில் வந்து வருவாய்ங்கிறது வந்து கூட ஒரு சாதாரணமாக பார்த்தா வந்து 200 ரூபாய் குறையாது. 200 ல இருந்து 600, அஞ்சு சீசனில் வந்து 1500 ரூபா கூட மல்லி விற்கும். அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து நம்ம எடுக்க முடியாது. அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து அந்த மதுரைக்காரங்க வந்து அந்த மல்லியை வந்து மேலே தார்ப்பாடுதா மாதிரி போட்டு அந்த பனிக்காலங்களில் தான் வந்து அது மாதிரி கூட வரும். அது மாதிரி இருக்கிற காலகட்டங்களில் வந்து அவங்க வந்து அந்த தார்ப்பாடுதா போட்டு அப்படியே மூடிடுவாங்க. நைட்டு மூடிட்டு விடிய காலம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எடுப்பாங்க, திருப்பி அப்புறம் ரிட்டர்ன் சாயங்காலம் மூடிடுவாங்க. அது மாதிரி காலகட்டங்களில் வந்து அது மாதிரி இருக்கேன். நமக்கு வந்து சராசரி நல்ல வருவாய் தர்றது இந்த மல்லி. இந்த 5 ஆண்டு காலங்களில் வந்து குறைஞ்சது வந்து 2 கிலோவிலேருந்து அதிகபட்சம் இப்போ 7 கிலோ 8 கிலோ வருது எடுக்கலாம். இதுக்கு மருந்துகள்லாம் என்னென்ன மருந்துகள்? மருந்துங்கிறது வந்து மீடியம் வந்து நம்ம வந்து கடையிலையும் வாங்கி அடிக்கிறது உண்டு, நம்மளாம் சொந்த தயாரிப்பும் இருக்குது. அது சொந்த தயாரிப்புங்கிறது இந்த மாட்டு நீர், பட்டு மாட்டு சாணம், ப்ளஸ் அதில் வந்து இன்னும் ஒரு 5-6 பொருட்கள் சேர்க்கணும். அது மாதிரி சேர்த்து அடிக்கிற பொழுது அந்த முட்டினுடைய தன்மை வந்து மதுரை மல்லியை விட 1 செகண்டு பெருசாக இருக்கும். இந்த மல்லி வந்து மதுரை மல்லியை விட 1 செகண்டு பெருசாக இருக்கும். அது மாதிரி நம்ம டைரக்ஷன் பண்ணி அடிக்கிறது. அப்போ அந்த கடையில் கொண்டுட்டு போனாலும் இந்த மல்லியினுடைய நம்மளுடைய விரும்புவார்கள், இது மதுரை மல்லி மாதிரி இருக்குது, அதை விட மெயினாக இருக்குது, என்ன மருந்து அடிக்கிறியம்பா. நம்ம அது மாதிரி வந்து நாட்டு மருந்தும் அடித்து ப்ளஸ் வந்து கடையிலையும் வாங்கி அடிக்கிறது. அப்போ தான் வந்து நம்ம அந்த இதை வந்து நம்ம வருவாயை ஈட்ட முடியும். இப்போ இது பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து இந்த மல்லி ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா அது என்ன ரகம்? மதுரையில் வந்து குண்டு மல்லி, அடுக்கு மல்லின்லாம் சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டிருக்கிறது என்ன ரகம்? இது நம்ம வாங்கினது வந்து ராமேஸ்வரத்து கண்ணு. இது தூரடி, ஒரு தூரடிக்கு வந்து 2 அல்லது 3 கண்ணு அறுதி வச்சுருக்கோம். இந்த ஒரு தூரடிக்கு வந்து 2 கண்ணு அல்லது 3 கண்ணு அறுதி வச்சுருக்கிறோம். அது ஏன் 2 கண்ணு 3 2? சாதாரணமாக 2 கண்ணே வைக்கலாம், 3 கண்ணெல்லாம் ஏன் வச்சோம்னா அது அந்த 1 இயர்லேயே வந்து அந்த வருவாயை ஈட்டித்தரும். அதுக்காக வந்து 1 கண்ணு சேர்த்தே வச்சோம். அதனுடைய இதில் விலை வந்து இப்போ நல்லா இருக்குது. அந்த 3 கண்ணுங்கிறது அந்த படர்ந்து அந்த நிகழ்வு நல்லா இருக்குது. அந்த இடைவெளி வந்து 6 அடி டிஸ்டன்ஸ் வச்சு வச்சுருக்கிறேன். இது இடையில வந்து சந்தர்ப்பத்தின் சூழ்நிலை வந்து சில இதுகள் உரங்கள் சேராமல் இருந்தாலோ இல்லை யதார்த்தமாக அந்த வெட்டு வேர் கரையான்ட்ருக்கேன், அது மாதிரி இருந்தாலும் ஒரு சில செடிகளை வந்து படும். அது மாதிரி படையில் அட்டன் டயத்தில் அந்த செடிகளை வந்து வச்சு நட்டு வச்சுட்ருவோம். அதனால் இதனுடைய வருவாய் வந்து மாதம் சரியான நல்ல சரியாக முறையாக பயன்படுத்தினா இதனுடைய வருவாய் மாதம், அதாவது வந்து இந்த இப்போ நமக்கு வர்றது 7000 ரூபாயிலிருந்து 8000 ரூபா வரும் மாசம். 100 தூரடி 50 குழிக்கு கூட கம்மியாக தான் வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதம் 7000 8000 ரூபா வரும் இதனுடைய அதாவது நான் சொல்கிறது வந்து மருந்தடிய செலவு இதெல்லாம் பூ கமிஷன் 100க்கு 10 ரூபா கமிஷன், இந்த கமிஷன் இது எல்லாம் போக நமக்கு கிடைக்கிற நிகர வருமானம் அது கிடைக்கும். இது எப்படி நீங்கள் வேலையாட்களை வச்சு பண்ணுறீங்களா இல்லை உங்கள் வீட்டு ஆட்களை வச்சுருந்து காலையில் பூக்கலாம்? இல்லை இல்லை, இதெல்லாம் எந்த இதுவும் இல்லை, நம்ம வீட்டாளுகளே நம்ம இது பண்ணி சரி பண்ணி காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு வெள்ளனே எடுத்து 9 மணிக்குள்ளே வந்து எத்தனை கிலோ வந்தாலும் 9 மணிக்குள்ளே பூவை எடுத்து நாங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுவோம். இது எப்படி பார்த்தீங்கன்னா காலையில் மட்டும்தான் எடுப்பீங்களா? இந்த மாலை நேர பூக்கள்லாம் சொல்லுவாங்க, மாலையில் எடுத்துக்கொண்ட அந்த மாதிரி எடுக்கிறீங்க? இந்த மாலையிலங்கிறது வந்து தப்பு முட்டு 1-2 இருக்கும். 1-2னா அது 1.5 கிலோ 1.5 கிலோ கூட வரலாம். அது மாதிரி இருக்கிற போது இவனை பக்கத்தில் உள்ள ஆட்கள் வந்து அந்த தப்பு முட்டை எடுத்து அவங்களுடைய யூஸுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. நாங்கள் அதில் வந்து இது பண்ணுறல்ல, பூ கூட வர்ற போது அந்த பூவை எடுத்து தருவாங்க, அதுக்காக வேண்டி அவங்க அந்த இதை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறாங்க. இது சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டயத்துலலாம் இருந்து பூக்கும்? இப்போ வந்து எப்படின்னா இந்த சரியான மழைக்காலங்கள், இந்த மழைக்காலங்களில் வந்து தூறு வந்து மரத்து போயிடும்.
என்ன மருந்து அடித்தாலும் வந்து அந்த அளவுக்கு வந்து செட் ஆகிறது கொஞ்சம் சிரமம். அதனால் வந்து இப்போ வந்து இந்த கண்டிஷன் இப்போ வந்து வருவாய் இந்த மாதம் கம்மி. ரெண்டாவது வந்து இந்த கொரோனா பிரச்சனையில் இந்த வருடம் வந்து பூ வருவாய் வந்து ரொம்ப வந்து டல்லாயிருச்சு. ஏன்னா நம்ம எது அதாவது அதிகபட்சமாக வந்து இந்த நல்ல சீசனில் வந்து 600 to 700 வருதி போகும் கிலோ. கிலோ ஒரு கிலோ 600 to 700 வருதி விற்கும். குறைந்தபட்சம் வந்து 150 to 200 குறையாது, அது மாதிரி விற்கும். ஆனால் இந்த வருடம் அதுக்கான மகசூலை எதிர்பார்க்க முடியலை. காரணம் கொரோனா. கொரோனாத்தியல்னா இது வந்து மருந்து அடிக்கிறது வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறது வந்து இது வந்து பூச்சி. இது இப்போ வந்து பூச்சின்னா வந்து மல்லியை பொறுத்தவரையில் பூச்சி விழுந்துருச்சுன்னா திருப்பி கட்டுப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் சிரமமானது. இந்த சேப்பு முட்டு வரும், இது மாதிரி வந்து அந்த முட்டுலேயே வந்து சின்ன முட்டுலேயே வந்து பூச்சி அதிகம் தாக்கிடும். அதை வந்து அந்த முட்டு துளுறு வர்ற பொழுது முறையாக 6 to 7 நாளைக்குள்ளே வந்து அந்த மருந்தை வந்து முறைப்படுத்தி அடிக்கணும். அந்த முறைப்படுத்தி அடிச்சிட்டோம்னா அந்த பூச்சிகள் வந்து தாக்குறது ரொம்ப வந்து குறைவாக இருக்கும். இப்போ இந்த பாருங்கள் இந்த செடி இருக்குது. இந்த செடிங்கிறது வந்து இந்த செடி வந்து ஆரம்பத்தில் இந்த செடி வச்சு இதுக்கு முன்னாடி இந்த செடியை வச்சது வந்து 5 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ இந்த செடி வந்து இப்போ இடையில வந்து கரையை வெட்டி அந்த செடி வந்து பட்டு போச்சு. அந்த பட்டு போன செடியை திருப்பி அதே இடத்துக்கிட்ட அந்த மண்ணெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இது பண்ணிவிட்டு வேறு செடி வச்சு இப்போ அந்த அளவுக்கு வந்து உற்பத்தி பண்ணியிருக்கு. அப்போ அந்த பட்டு போச்சுன்னு விட்டுறாமல் அந்த செடியை தொடர்ச்சியாக அதை வந்து கவனத்துக்கு கொண்டு வரணும். அந்த கவனத்துக்கு கொண்டு வரணுங்கிற போது வந்து அந்த இப்போ 2 வருஷம்தான் இது வச்சு இந்த 2 வருஷத்துலங்கிறது அதனுடைய ஈல்டை தந்துடும். அந்த 2 வருஷத்தில் அது மாதிரி வந்து முறைப்படுத்தி இது வந்து பண்ணணும். இது வந்து மற்ற விவசாயங்களுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டால் மற்ற விவசாயத்தை விட இது வந்து வருவாய் வந்து கூட தரும். ஆனால் வேலைங்கிறது வந்து ஒரு 2 மணி நேரத்து வேலை தான் இதில். நாங்கள் வீட்டாளுங்க, நாங்களே இருப்போம். நாங்களே இதை வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து 9 மணிக்கெலாம் டிரான்ஸ்போர்ட்டோடு செஞ்சுருவோம். அப்படிங்கிற போது எங்களுக்கு மற்ற வேலைக்கு வந்து 9 மணிக்கு மேலே மற்ற வேலைகளை பார்க்கலாம், கொள்ள வேலை பாக்கி வேலைகளை பார்க்கலாம். இது 9 மணிக்குள்ள செய்கிற வேலையில் வருவாய் வந்து இந்த அளவுக்கு ஈட்டும். இதை வந்து சாதாரணமாக ஒரு வாரத்துக்கு 1 தண்ணி விட்டாலே போதும். நல்ல நல்ல காய்ச்சல் நேரத்தில் வந்து 10 நாள் 15 நாள் சென்று கூட 1 தண்ணி விட்டாலும் இது தாங்குகிற சக்திகள் இருக்குது. இந்த செடிக்கிட்ட வந்து தாங்குகிற சக்திகள் இருக்குது. அந்த நல்ல காய விட்டு இறக்கிற பொழுது தான் அந்த துளுறு வந்து கொஞ்சம் கூட வரும். அந்த துளிர் கூட வர்றது இந்த முட்டு அதிகமாக வரும். அது மாதிரி நம்ம செயல்படுத்துறது. பட் வந்து இப்போ இந்த வருடங்களை பொறுத்தளவில் இந்த கொரோனாவில் வந்து கொஞ்சம் வருவாய் கம்மி தான். அதனால் இந்த வருடங்கள் கண்ணி நம்ம கம்மினாலும் மருந்து அடிச்சிடாமல் போட்டக்கூடாது. இந்த பாருங்கள் இந்த இருக்குது இந்த மாதிரி முட்டு. இப்போ பூக்கள் வந்து அதிகமாக பூக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணலாம்? அதிக பூக்கள் வந்து வர்றதுக்கு வந்து அந்த மருந்து அடிக்கிறத தொடர்ச்சியாக கரெக்டாக ரெகுலரானா 4 to 5 நாளைக்குல ஒரு சிங்கிள் அடிச்சிடணும். அது மாதிரி அடித்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு வந்தால் அதனுடைய நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கான பலன் பிரதிபலன் அது கிடைக்கும். நம்ம அதை விட்டுட்டு 7 to 8 days வந்து அது மாதிரி மருந்துகளை யூஸ் பண்ணோம்னா அது கொஞ்சம் பூச்சிகள் தாக்கம் அதிகம் கூட இருக்கும். அது மாதிரி காலகட்டங்களில் இப்போ பராமரிக்கிறதுங்கிறது வந்து எப்படின்னா வந்து அதிக அதாவது வந்து செலவு ஒன்றும் அதிகம் வந்துடாது. அதில் மிஞ்சி போனால் வந்து 1000 to 2000 உள்ளே தான் வரும் இந்த மருந்து. இப்போ இந்த என்னுடைய தரையினுடைய தன்மை எப்படின்னு கேட்டிங்கன்னா மணல் தரை. இந்த மணல் தரையை பொறுத்தளவில் 15 நாளைக்கு 1 தடவை வந்து தண்ணி இறைச்சால வந்து தாங்கக்கூடிய சக்திகள் இருக்குது இந்த மண்ணினுடைய தன்மையில். அதே மாதிரி வந்து இந்த மண் வந்து செம்மண் தரைக்கு வரும். செம்மண் தரைக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா 10 நாளைக்கு 1 தடவை தண்ணி இறைக்கணும். அதனுடைய வறட்சி தன்மை வந்து கம்மி. அதனால் அதில் வந்து 10 நாளைக்கு 1 தடவை தண்ணி இறைக்கணும். இதில் வந்து 15 நாளைக்கு 1 திருப்பு தண்ணி இறைச்சால மாதம் 2 தண்ணி அல்லது 3 தண்ணி இறைச்சால இந்த இதுக்கு இந்த தரைக்கே போதுமானது.
இது நம்ம மணல் தரங்கிறதுனால 10 to 15 நாளைக்கு ஒரு தண்ணி. அந்த ஒரு நம்மோட விவசாயம் நம்மோட இதில் வந்து காலையில் முகத்தில் முடிக்கிறோம், நம்ம அந்த பூவை எடுக்கிறோம், ஒரு 2 மணி நேரம் வேலை. இப்போ பிள்ளை எங்கள் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து எடுக்கிறோம், அந்த 2 மணி நேரத்தில் வந்து அந்த வேலை முடிஞ்சு போயிடுது. அப்புறம் வந்து பாக்கி வேலைகளை வாழைக்கு உரம் வைக்கிறோம், குப்பை வைக்கிறோம், சோளம், அந்த வேலைகளை அப்புறம் பார்த்துக்குறோம். இது அந்த காலையில் 2 மணி நேரத்தில் அந்த 10,000 வருமானம்னா அப்புறம் 2,000 வச்சனாலும் 8,000 மிச்சம் தானே. காலையில் அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட் டைமாக ஒரு மணி நேரத்து வேலை. வணக்கம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வகை அன்பு. பாய் பாய், சி யூ.